ஓம் தத்புருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷ்டோதய ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 23/11/2020 சார்வரி வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. அதிகாலை 3:23 பின்பு நவமி. நட்சத்திரம் சதயம். மாலை 5:32 பின்பு போரட்டாதி. நல்ல நேரம் காலை 6:15 7:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூசம் ஆயில்யம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கடந்த கால துயரங்களை தாண்டி உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். ஜென்ம ராசிக்கு கலஸ்தரஸ்தானத்தில் கலஸ்தரஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பெற்று சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மனமுறிவு ஏற்பட்டு மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு கூட நல்ல வரன் அமையக்கூடிய நல்ல பெண் அமையக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உறவு வகையில் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆறுதல் கிடைக்கக்கூடிய அற்புதமான சூழல்களும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உப்பு மற்றும் புளி வகை தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாதுர்கை. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் கரு நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் FH. ரிஷப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எதிரிகளையும் நண்பர்களாக்கி ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். அவர் எதிரியாகவே இருந்தால் கூட அவர்கள் நண்பர்களாகக்கூடிய அளவுக்கு சாதகமான பேச்சு, சந்தர்ப்பமான பேச்சு, சாதுரியமான அணுகுமுறை இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகரிக்கும். அரிசி வியாபாரம் செய்கிறவங்க, மாட்டு தீவனம் விற்பனை செய்கிறவங்க, விவசாய உரம் விற்பனை செய்கிறவங்க, இவங்க எல்லோருக்குமே எதிர்பார்த்த, அதாவது உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் அல்லது லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பக்தர்களுக்கு பல வகைகள் பிரசாதமாக தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அழகிரிநாதர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிஷ்ட எழுத்துக்கள் FX. மிதுன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணுக்கு தெரியாதவர் மத்தியில் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய முன்னேற்றமான நாள். அதாவது உங்களை எல்லாம் ஒரு மனுஷனாகவே மதிக்காமல், உங்களை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்காமல் இருக்கிற சொந்த பந்தங்களோ அல்லது நட்புகளோ அல்லது மனுஷாளுக்கு முன்னாடியோ அல்லது சமூகத்துக்கு முன்னாடியோ சாத்வீகமான முறையில் மிகப்பெரிய மேன்மையை சிந்திக்கக்கூடிய, அவங்களுக்கு முன்னாடி முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய, உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே மறக்க முடியாத முன்னேற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நாதஸ்வர இசையை ரசித்து கேட்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரபத்ர சுவாமி. அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிஷ்ட எழுத்துக்கள் SE. கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வல்லமையோடு செயல்பட்டு வாய்ப்புகளை வரவழைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாகவே உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருந்துகிட்டு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானாதிபதி சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகளும் தடங்கள் இல்லாத தன வரவுகளும் அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திரு வாசகத்தை பொறுப்புணர்வோடு வாசிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாமக்கல் ஆஞ்சநேயர். அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் ZY. சிம்ம ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அன்பை வெளிப்படுத்தி அதிகாரத்தை கைப்பிடிக்கக்கூடிய நாள். ஜென்ம ராசியதிபதி சுக்கர் சூரிய பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறது. சத்துருஸ்தானத்தில் சனி பகவானும் குரு பகவானும் சேர்ந்திருக்கிறது. சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது. இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதகமான சூழல்களையும் சந்தோஷமான நிகழ்வுகளையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் வந்து எதிர்கால திட்டங்கள் நிறைவேறக்கூடிய அளவுக்கு ஒற்றுமையான திட்டம் வகுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாரியம்மன் கோவிலுக்கு மணி வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் இளங்கையம்மன். அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் காவி. அதிஷ்ட எழுத்துக்கள் ZN.
கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உன்னதமான உயர்வுகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் இருக்கிறதுனால தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அதே சமயம் வந்து வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். ஒரு சில பேருக்கு சின்ன சின்ன பயணங்கள் இருந்தால் கூட அந்த பயணங்கள் மூலமாக பண வரவுகளை சந்திக்க முடியும். நீண்ட நாள் திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நந்தி பகவானின் நாமத்தை சொல்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண காமாட்சி. அதிஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிஷ்ட எழுத்துக்கள் AW. துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் ஏற்றம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். ஜென்ம ராசியிலேயே புத சுக்கர யோகம் சத்துருஸ்தானத்தில் மங்களகாரன் செவ்வாய் பகவானுடைய அமைப்பு இதுவல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதிகாரமான வகையில் உங்களுக்கு வந்து பலம் கிடைக்கக்கூடிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய அல்லது அனுகூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அரங்கேறும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். கதை மற்றும் திரைத்துறையில் உள்ளவர்களுக்கு ஃபோட்டோகிராஃபி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய அல்லது சொந்த தொழில் ஆரம்பிக்க அல்லது இருக்கிற தொழிலில் வந்து மேன்மைகளும் பெரிய பெரிய ஒப்பந்தங்களும் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நல்லவங்க மனசு நோகக்கூடாது என்பதில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தீர்த்த கிரீஸ்வரர். அதிஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே அதிஷ்ட எழுத்துக்கள் MU. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பரபரப்பாக செயல்பட்டு பண வரவை ஈர்க்கக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசியில் சூரிய பகவான் இருந்தால் கூட பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறது, சுகஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக முன்னேற்றம் தரக்கூடிய மூன்றாம் இடத்துல குரு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருக்கிறது. அற்புதமான சிறப்பு. தொடர்ந்து முயற்சி செய்து மிகப்பெரிய மேன்மைகளை சந்திக்க முடியும் அல்லது கடந்த காலங்களில் செய்த முயற்சிகளுக்கான முன்னேற்றம் இன்றைய நாளில் அரங்கேறும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிகை அலங்காரம் செய்கிறவங்க, அழகு நிலையம் வச்சுருக்கிறவங்க, அழகு சாதன பொருள் விற்பனை செய்கிறவங்களுக்கு ஓரளவு பெருமளவு வருமானம், அதாவது ஓரளவு பெருமையான கௌரவம், பெருமையான வருமானம், பெருமையான லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அரிசியும் பருப்பும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காலபைரவர். அதிஷ்டையன் எட்டு அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிஷ்ட எழுத்துக்கள் BK. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். இனம் புரியாத மகிழ்ச்சி, இனம் புரியாத சந்தோஷம், குடும்பத்தில் வந்து குதூகலம் கிடைக்கிறது, சமூகத்தில் உங்களுக்கான கௌரவம் உங்களுக்கான மதிப்பு மிகுதியாகிறது, உங்கள் குடும்பத்துக்கு வந்து கௌரவம் அதிகரிக்கிறது, குடும்பத்தை பற்றி மதிப்பு மரியாதை வந்து மிகுதியாகிறது, சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதி அதிகரிக்கிறது. இதுவெல்லாம் இன்றைய நாளில் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வனப்பகுதி ஆலயங்களுக்கு தீப எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கூத்தனூர் மகா சரஸ்வதி. அதிஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு அதிஷ்ட எழுத்துக்கள் VL. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு வளமும் நலமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருக்கிறதுனால நன்மைகளும் இருந்துகிட்டு இருக்கும். தீமையாக இருந்த காரியங்கள் கூட நன்மையாக மாறக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும். இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் எலக்ட்ரிக் சாதன சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் எலக்ட்ரீஷியன் வேலை செய்கிறவங்களுக்கும் பிளம்பர் ஒர்க்கு பண்ணுறவங்களுக்கும் பெருமையான பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நம என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிகேசவ பெருமாள். அதிஷ்டையன் ஆறு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிஷ்ட எழுத்துக்கள் YC. கும்பராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பந்தமும் சொந்தமும் பாசம் காட்டக்கூடிய பக்குவமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அதாவது பிதாஸ்தானத்தில் புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும், தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் அதிகரிக்கும், மனைவி வழி உறவுகள் மூலமாக மன ஆறுதலும் மதிப்பும் மிகுதியாகும், மனைவி வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொந்தி விநாயகரை அந்தி நேரத்தில் வழிபாடு செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமணஞ்சேரி உத்வாகநாதர். அதிஷ்டையன் நான்கு அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிஷ்ட எழுத்துக்கள் WL.
மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நடுத்தரமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சத்துருஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறதுனால பண வரவும் தன வரவும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது பிடிப்பு அதிகரிக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிக்கான சூழல்கள் உருவாகும். மாணவிகளுக்கு படிப்புக்கு மேலான பண்பாட்டின் மீது அக்கறை அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மொச்சை பெயரை தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமிர்த கடேஸ்வரர். அதிஷ்டையன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ கே. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியான பொதுப்படையான பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது, பிறந்த ஜாதகத்தை கணிக்கும் பொழுது, அதில் இருக்கக்கூடிய ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணங்களை வந்து ஆழமாக கவனிக்கும் பொழுது, உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.